சகோதர சகோதரிகளே, தவத் திரு பாம்பரர் சித்தர் சஞ்சீவி ராஜாசாமிகளின் அடியார் பெருமக்களே, பக்த கோடிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று சுவாமிகள் வாக்கியத்திலே ஒரு நல்லதொரு தெளிவு அடைய வேண்டிய ஒரு வாக்கியத்தை நாம் தேர்ந்தெடுத்துக்கிறோம். இந்த வாக்கியம் என்னவென்றால், வேண்டியதெல்லாம் கிடைப்பது என்பது வேந்தனுக்கு கூட இல்லை என்று சொல்லியிருக்கிறார். வேந்தனுக்கு கூட வேண்டியதெல்லாம் கிடைத்துவிட்டு திருப்தி அடைந்து விடுவான் என்பது நிச்சயம் கிடையாது என்பது இந்த வார்த்தையினுடைய தெளிவான பொருளாக நமக்கு தெரிகிறது. ஒரு வேந்தன், எந்த வேந்தனாவது என் நாட்டு மக்கள், என் நாடு, என் அரசாங்கம் எனக்கு போதும் என்று திருப்தி அடைந்திருக்கிறானா, அவனுக்கு கூட அடுத்த நாட்டை எப்பொழுது பிடிக்கலாம், எப்பொழுது நாம் பேரரசன் ஆகலாம் என்ற சிந்தனையும் ஓட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும். இதெல்லாம் மனிதனுடைய இயற்கை. அதற்காக நாம் தவறு செய்யக்கூடாது. நியாயமான முறையிலே செய்தால் தவறில்லை. ஒரு காலம் அந்த மன்னன் எனக்கு இந்த நாடு போதும், இந்த மக்கள் போதும் என்று இருந்தால், அடுத்த நாட்டு மகனும் அரசனும் அப்படி இருக்கப் போவதில்லை. அவன் இவன் மீது படையெடுத்து இவனை அழைத்திருப்பான். இவன் பரம்பரையே போய்விட்டிருக்கும். ஆக மனிதன் இயற்கை என்பது வேந்தனானாலும் சரி, சாதாரண மனிதனாலும் சரி, வேண்டியதை இல்லை என்பதற்காக நிறைவேற்றப்பட்டவர் யாருமே கிடையாது. ஆனால் வேண்டுவது இல்லை என்பதற்காக தவறு செய்யக்கூடாது என்பதைத்தான் சுவாமிகள் இங்கே நமக்கு மறைமுகமாக உணர்த்தி இருக்கின்றார்கள். ஏனென்றால், நமக்கு என்ன வேண்டும், எப்பொழுது வேண்டும் என்பதையெல்லாம் இறைவன் தீர்மானித்து ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையிலே அதை நடக்குவதற்காக அந்த முறையை ஏற்பாடு செய்தான் நம்மை இங்கே பிறப்பிக்க செய்திருக்கின்றார்கள். ஆகவே நாம் நமக்கு நியாயமான முறையிலே உழைத்து என்ன கிடைக்கிறதோ அது நியாயமாக ஏற்றுக்கொண்டு மேற்கொண்டு தேவை நம்முடைய ஆசைகள் தேவையினெல்லாம் நிறைய நேரத்தில் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு நாம் பாடுபட வேண்டும் என்ற முழுமையான விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே தினம் எங்கேயும் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சாதாரண டீ கடையிலேயோ இல்லை ஒரு பழக்கடையிலேயோ ஒரு பையன் பசியிலே ஒரு போண்டாவோ ஒரு வாழைப்பழத்தையோ தேடி போயிட்டேன்னா, பாவம்பா பசியில் ஏதோ சாப்பிட்றதானவா விட்டுருப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இயற்கை, தப்பு கிடையாது, கருணை உள்ளும் அப்படி தான் இருக்கும். ஆனால் இதை நாம் விட்டுட்டோம்னா அவனை வந்து தவறு செய்வ என்கரேஜ் பண்ணுறதாக ஆகிடும். நாளைக்கு அவன் என்ன செய்வான், இந்த சின்ன திருடு எடுத்து பெரிய திருடு என்ன செய்யலாம் அப்படின்றத பிளான் பண்ணான். இதுதான் நமக்கு நல்ல வழி. இதில் நமக்கு சுலபமாக நமக்கு தேவையில் தான் கிடைக்குது. பசியில்னாக்கா சாப்பாடு கிடைக்குது. அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவன் தான் நாளைக்கு பெரிய கொள்ளைக்காரனாவான். ஆக வேண்டியதெல்லாம் கிடைக்கல, வேண்டியது எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சி நீ தவறு செய்யாதே, அது வேந்தனுக்கு கூட கிடைக்காது, அதனாலே தவறு செய்யாதே என்பது சுவாமிகள் நமக்கு சூசகமாக உணர்த்தி இந்த வாக்கியத்தினை நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். ஆக இந்த விளக்கத்தினை நல்ல முறையிலே வழங்கி கொண்டு நாம் நேர்மையாக வாழ்வதற்கு இந்த வாக்கியம் உதவும் என்பதோடு என்னுடைய சித்தரை சுவாமிகளின் திருப்பாதங்களிலே சமர்ப்பித்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.